Hello students. In this video, we will see the important announcement. Tamil Nadu Teachers Education University has extended the assignment date to September 2, 2023. Those who have not submitted can use the opportunity to submit the assignment. And we will see the login credentials problem also. Thank you. வணக்கம் மாணவர்களே, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பிஎட் படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணி எல்லாரும் ஆன்லைன் கோர்ஸ் அக்சஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜில் இருப்பீங்க. இதில் வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, டிஜிட்டல் எஜுகேஷன் லேர்னர் சைக்காலஜி. ஸோ அது அசைன்மெண்ட் டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 2/9/2023. ஸோ யாரெல்லாம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் டேட் இன்றைக்கி இருக்குது, 2/9 நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து TNTEU கொடுத்துருக்காங்க. அதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அகெயின் அவங்க TNTEU அந்த வெப்சைட்லேயே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்னு வரும். ஸோ அதில் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலுமே அதை சால்வ் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் முடியாதவங்க இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலேஜ் லாகின் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரையும் இல்லை டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துறாங்க, அவங்களால லாகின் பண்ண முடியல, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி, அது வந்து காலேஜ் மூலமாக தான் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து TNTEU வெப்சைட் போனீங்கன்னா காலேஜ் லாகின், ஆல்ரெடி காலேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா விஷயமும் காலேஜ் லாகினில் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜ் லாகின் கிளிக் பண்ணும்போது இந்த TNTEU காலேஜ் லாகினில் உங்களுடைய காலேஜ் கோட் கொடுத்துடணும், இது வந்து காலேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களால் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ராங்காக இருக்குது, என்னால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை வந்து காலேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரியலன்னா இதை பார்த்துக்கலாம். காலேஜ் கோடு டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் காலேஜுடைய ஃபிசியல் இமெயில் ஐடி, TNTEU-ஓட லிங்க் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியை இங்கே டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கீழே கேப்சா இருக்குது. ஸோ இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உமிஸ் ஐடி வரும், அதை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆன்லைன் கோர்ஸ் லாகின்னு. ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜுக்கு தனியாக ஒரு வெப் லிங்க், ஆன்லைன் கோர்ஸ் ரிகார்டிங்காக ஒரு லிங்க் இருக்கும், அது கீழே காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணுறதுக்கு தனியாக பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் கோர்ஸில் பார்க்கும்போது இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் சைடில் சைன் அப், லாகின், காலேஜ் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த காலேஜ் லாகின் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அட்மின் லாகின் கொடுத்துருப்பாங்க, அந்த யூசர் நேம் வந்து காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்டு வந்து அந்த யூனிவர்சிட்டி அந்த போர்ட்டலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் எல்லாமே வந்துடும். அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, எந்த ஐடி ரிஜிஸ்டர் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு, சில பேர் ராங்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ ராங்காக கொடுத்துறது வந்து இது டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அவங்க லாகின் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டு போட்டு அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஐடி லாகின் கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வந்து காலேஜ் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதை கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா அந்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணி டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க, ஆல்ரெடி தெரியும் சில காலேஜஸ்க்கு இன்னும் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணனால நீங்கள் லாகினில் போய் அதை சால்வ் பண்ணலாம். அது வந்து TNTEU இப்போ வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடியே டபுள் பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கன்சர்ன் ஸ்டூடெண்ட் போனீங்கன்னா இதில் அசைன்மெண்ட் டாபிக் இதிலே டேட் பாருங்கள், 2/9/2023, 2/9/2023 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் இன்னைக்கு ஒன் டே. ஓகே, ஸோ அதை வந்து யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ இந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை போயிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சப்மிட் பண்ணவங்க எடிட் பண்ண முடியாது, அது சப்மிட் பண்ண வரைக்கும் போதும், நோ நீட் டு வரி அபவுட் தட். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸ் மெட்டீரியல் ஃப்ரீயாக இருக்கும்போது கோர்ஸ் மெட்டீரியலை நீங்கள் படிச்சுட்டு இருங்க, அது வந்து உங்களோட ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் இந்த இது வைக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றிய வீடியோவை நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ வி வில் மீட் இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ.